கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்பெறுவோம், சிகரந்துடும். அந்த காலத்தில் துணிகளை துவைக்கிறவங்க சில துணிகளை சாதாரணமாகவே தண்ணியில் ஊற வைத்து அந்த சலவை சோப் போட்டு துவைச்சி எடுத்துருவாங்க, அந்த அழுக்கு போயிடும். சில துணிகளை பார்த்திங்கன்னா ஒரு கட்டை எடுத்து அடி அடி அடின்னு அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கற்களுக்கு மேலே அது துணியை ஓங்கி ஓங்கி அடிப்பாங்க. அந்த துணி துவைக்கிறவங்க கூட அந்த மாதிரி தான், ஆற்றங்கரைகள் ஓரங்களில் பெரிய பலகையில் போட்டு அடின்னு அடிப்பான். அப்போ தான் அந்த அழுக்கு போகும். சாதாரணமான சலவையில் சில அழுக்கு போகிறதே இல்லை. அதை மாதிரி தான் அந்த காலத்தில் வந்து இந்த துணிகளை வேக வைப்பாங்க. வேக வைக்கிறதுல கூட சில துணிகளை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அடிப்பகுதியில் வைப்பாங்க. அதுக்கு அந்த காலத்தில் என்ன பேர், அடி வெள்ளாயும்பாங்க. அதாவது அடிப்பகுதியில் வைத்தால் தான் அதில் இருக்கிற கறைகள் அந்த அழுக்கெல்லாம் போகும், சாதாரணமாக போகாது. சில நேரங்களில் நம்முடைய இருதயத்துக்குள்ளேயும் அப்படித்தான், சில அழுக்குகள் ரொம்ப கடினமாக ஒட்டி கொள்ளுகிறது. சில தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் விலகாமலே இருக்கும். சில சுபாவ குறைவுகள் அப்படியே தங்கியிருக்கும். சில இயற்கை பழக்க வழக்கங்கள், இயற்கை சுபாவங்கள், இயற்கை மனநிலைகள் அவ்விதமாக ஒட்டி கொண்டிருக்கோம். இதையெல்லாம் சில நேரங்களில் சாதாரணமான போதனைகளில் போக்குறது கடினம், உபதேசங்களில் போக்குறது கடினம். ஆகையால் தான் ஆண்டவர் சில நேரத்தில் போதனைகளுக்கு பதிலாக கொஞ்சம் சோதனைகளை நமக்கு அனுமதிக்கிறார். ஏன்னா சில காரியங்கள், சில விஷயங்கள் நம்முடைய மனசை விட்டு போகிறதுக்கு, நம்முடைய வாழ்க்கை விட்டு போகிறதுக்கு சாதாரணமான செலவு சோப்பு பத்தாது. கொஞ்சம் வேகமாக அடித்து கொடுத்து கொஞ்சம் ரொம்ப அழுத்தம் கொடுத்தாது போகும். ஆகையால் போதனைகள் செய்ய முடியாத சில காரியங்களை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவர் வந்து சோதனைகளை பயன்படுத்துகிறார். பழைய பாட்டிலையும் கூட நம்ம அதை பார்க்குறோம். யாக்கோபோட சொல்ல, சோதனைகளை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், அதுக்கப்புறம் உத்தம நன்றி விளங்குவதற்கும் வாய்ப்பு பெறுகிறான். அப்போது சில நேரங்களில் வாழ்க்கையில் வந்து நியாயமாக ஆண்டவர் பேசுகிறார், சொல்லுகிறார், சில தவறில் சுட்டி காட்டுகிறார், நம்மிடத்தில் இருக்கக்கூடாதவைகளை குறித்து நமக்கு அறிவு கொடுக்கிறார். ஆனால் கேட்டுக்கொண்டு அவைகளை மாற்றாமலே இருக்கிறோம் என்றால் அது அந்த அளவுக்கு ஆழமாக படிந்து விடுகிறது. அது போன்றவழி சில நேரத்தில் நம்முடைய மனதால் நம்ம நினைத்தோட போக மாட்டேங்க. ஆனால் சில சோதனைகளின் பாதைகள் வழியாக செல்லுகிற பொழுது, சில கடினமான சூழல் வழியாக செல்லுகிற பொழுது, சில மனதை வருத்துகின்ற காரியங்களை சந்திக்கிற பொழுது அந்த அழுக்கள் நீங்குவதற்கு வழி ஏற்படுகிறது. அந்த நம்மை விடமாட்டோம் என்று பிடித்து கொண்டிருக்கிற தவறான சுபாவங்கள், அந்த இயற்கையான மன இறுக்கங்கள், ஜென்ம சுபாவங்கள், தவறான பழக்க வழக்கங்கள், தவறான எண்ணங்கள் அவைகள் நீங்குவதற்கு வழி ஏற்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் போதனையைத்தான் கொடுத்தார், உபதேசத்தை தான் கொடுத்தார். ஆனால் அந்த உபதேசங்கள் பல நேரங்களில் வேலை செய்யலை. அந்த அளவுக்கு அவருடைய இருதயங்கள் கடினமாகி போய்விட்டது. அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் சில நேரங்களில், அதைத்தான் நியாயாதிபதிகளுடைய புத்தகத்தில் பார்க்குறோம், சில நேரத்தில் என்ன செய்கிறார், சில துணிகளை வந்து நார்மலாக துவைத்தா அழுக்கு போகாது, அடித்து தான் துவைக்கணும். அடித்து துவைத்தா தான் அழுக்கு போகும். அதனால் கொஞ்சம் அடிகள் வாங்கும்படியான சில சூழல்களை கூட ஒரு மேன்மையான நோக்கத்தின் அடிப்படையில் ஆண்டவர் அனுமதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பல்வேறு காலகட்டங்களில் ஆண்டவர் வந்து சில சோதனைகளுக்கு வழியாக கடந்து வருவதற்கு விட்டார். ஏனென்றால் அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும், திருப்பங்கள் ஏற்பட வேண்டும், மனநிலையை அவர்களுக்கு பலவிதமான புதிய திருப்பங்கள் ஏற்பட வேண்டும் என்பது அதை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் சில கஷ்டங்கள், சில பிரச்சனைகள் வருகிற பொழுது அவைகள் நீங்குவதற்காக மட்டும் நாம் ஜெபிக்கிறதில்ல, இவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது நமக்குள்ளிருந்து மாற வேண்டியவர்கள், நீங்க வேண்டியவர்கள், அகல வேண்டியவர்கள் எவை என்பதையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து அதன் மூலமாக நம்மை திருத்திக் கொள்வதற்கும் சீர்திருத்திக் கொள்வதற்கும் ஆண்டவருடைய கிருபை அதிகமாக தேட வேண்டும். சில நேரத்தில் ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனைன்னு சொல்லுவோம். ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த சோதனை நல்லது தான், இந்த வேதனை நல்லது தான், இந்த நெருக்கடி நல்லது தான், இந்த சிக்கல் நல்லது தான். அதனுடைய விளைவாக நம்முடைய வாழ்க்கையில் நீண்ட காலமாக மாறாமல் இருந்த சில தவறான காரியம் மாறி போய்விட்டது, நீங்கி போய்விட்டது, சுபாவங்களில் சில திருத்தங்கள் ஏற்பட்டு விட்டது, எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது என்பதை அறிய நேரிடும். எனவே போதனைகள் செய்யாத வேலை, சில வேலை சோதனைகள் செய்கிறபடினாலே சில சோதனை அதற்கு அனுமதிக்கப்படுகிறது. அவைகளை ஏற்றுக்கொள்கிற பொழுது சோதனை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். அடிப்படையிலே வாழ்க்கையிலே மாற்றங்களை பெறுகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு அதனாலே நல்ல ஒரு அடித்தளம் உருவாகிறது. நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம்.